ரோஜா சிறியில் அடுத்தது என்ன பிரமாவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஜெஸிக்கு நம்ம ரோஜா நிலைமைக்கு காரணமான இந்த பாலு யசோதா ஜே எஸ் அனு கும்பலை காலமாக பிடிச்சி அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தூக்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் போர்ட் தெரிவிச்சுக்கோங்க இவங்க வெளியே வெயிலில் வந்துட்டு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம அர்ஜுன் சாரும் வெளியே வந்தால் தான் இவங்களெல்லாம் என் கையாலேயே கொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்களை வெயில் எடுக்கிற வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் அவர் கோர்ட்டுக்கும் போகாமல் அந்த கேஸை எடுத்து நடத்தாமே இருந்தால் இருந்தாரு இவங்க வெளியே வந்ததுக்கு மறுபடியும் நம்ம ரோஜா உயிருக்கு ஆபத்தாகிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா ஏற்கனவே வீட்டில் இந்த பூஜா ஆட்டம் ஓவர் ஆயிட்டு இருக்கு அப்படின்னாலும் அதை வந்து எப்படியாவது அடக்கிடலாம் கண்ட்ரோல் பண்ணிடலாம் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது கூட அந்த இடத்துல இந்த பாலி யசோதா பயங்கர இடைஞ்சலா இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த பாலி யசோதா இந்த பூஜாவை கொண்டு போய் இந்த அணு கேங்களை போய் சேர விட்டு அவங்க பேசுற பேச்சும் நடவடிக்கையுமே வந்து கேவலமா இருக்குன்னு சொல்லலாம் அர்ஜுன் சார் ஃபேமிலியை எப்படியாவது பிரிக்கணும் சொத்தெல்லாம் அபகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அணு கூட சேர்ந்து இந்த பூஜாவும் ஆட்டத்தை பயங்கரமாக ஆடிட்டு இருக்காங்க இவங்களுக்கு நம்ம ஜெஸியும் ஒரு முடிவு கட்டணும் ஏற்கனவே நம்ம ஜெஸி நம்ம ரோஜா தான் தன்னுடைய அக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரோஜாவை பார்த்து பார்த்து ஒரு ஒரு விஷயமும் அவங்களுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் சரி ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அர்ஜுன் சார் மாதிரியே நம்ம ரோஜாவை நம்ம ஜெஸியும் பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம அர்ஜுன் சார் கொஞ்சம் அப்படியே அசால்ட்டாக இருந்தாலும் நம்ம ஜெஸி அப்படி கண்காணிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் அந்த சமயத்தில் இந்த பூஜாவுடைய ஆட்டம் வீட்டுக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே போகுதுன்னு சொல்லலாம் எப்படியாவது இந்த ரோஜாவை கதையை முடிக்கணும் ரோஜாவையும் அர்ஜுன் சாரியும் பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சு இப்ப கங்கணம் கட்டிட்டு மட்டும் இல்லாம ரோஜாவை தள்ளி விட்டதுனால பெரிய ஆபத்துல வந்து நிக்குதுன்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் இந்த பூஜாவுடைய நிலைமை அந்த வீட்டில் என்னவா இருக்க போகுதுன்னு தெரியல இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க இந்த அஸ்வினும் ஒரு முடிவு எடுத்தது ஆகணும் வீட்டில் இருக்கிறீங்கள பத்தி பூஜா விட நல்லாவே அஸ்வினுக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சுமே இவங்களெல்லாம் எல்லாம் விட்டு கொடுத்து அஸ்வின் வந்து பூஜா பக்கம் பேசுறது ரொம்ப கேவலமா இருக்குது ஒரு பக்கம் நியாயம் எது என்ன எதுன்னு தெரியாம இந்த அஸ்வின் வந்து பூஜா பக்கம் சாஞ்சிட்டு இருக்கிறதும் அதுக்கு மேல இந்த அணு ஜேஎஸ் எஸ் சேர்ந்து இருக்கிறதுமே வந்து ரொம்ப கேவலமான விஷயமா தான் இருக்கு ஸோ அஸ்வினுக்கு வந்து நல்லாவே தெரியும் நம்ம ஃபேமிலிக்கும் இந்த அணு ஜேஎஸ் எஸ் கும்பலுக்கும் நமக்கு செட்டே ஆகாது இவங்கனால தான் நம்ம அண்ணாக்கும் சரி நம்ம அண்ணிக்கும் சரி நிறைய ஆபத்துகள் வந்தது வீட்லேயும் வந்து பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே மறுபடியும் போய் அவங்க டீமோடு சேர்ந்துக்கிட்டு நம்ம அர்ஜுன் சார் வீட்டுக்கே துரோகம் பண்ணுறது இந்த அஸ்வினை பார்த்தாலே அவ்வளோ எரிச்சலாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த பூஜா தான் வந்து சொத்துக்காக அவங்க அப்பா பக்கம் சேர்ந்துக்கிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்படின்னா அஸ்வின் கொஞ்சம் புரிய வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ இப்போ நம்ம ஜெசி கிட்ட இந்த ஜேஎஸும் சரி அங்க கூட இருக்கிற அந்த கும்பலும் சரி எல்லாருமே கையும் காலமாக நம்ம ஜெசி கிட்ட மாட்டினாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வலையில இருந்து அவங்க யாராலையும் தப்பிக்க முடியாது நம்ம அர்ஜுன் சார் விட ரொம்ப ஷார்ப்பாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஜெசி ஸோ இன்னொரு பக்கம் நம்ம அர்ஜுன் சாருக்கு பயங்கர எரிச்சலும் கோவமும் வந்து இந்த பூஜாவை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இதுக்கு நடுவில் நம்ம அஸ்வினுக்கும் நம்ம அர்ஜுன் சாருக்கும் சண்டை பெருசாக முட்டிக்க போதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா என்னுடைய மனைவியை பிடிச்சி இவ தள்ளி விட்டுருக்கான்னு சொல்லி நம்ம அர்ஜுன் சாரும் நம்ம அர்ஜுன் சாருக்கு பயங்கர கோபம் வந்து நம்ம ரோஜா நிலமை இப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லி அடிக்க போகும்போது என் பொன்னாட்டி நீ அடிக்க வந்தியான்னு சொல்லி அஸ்வினும் இப்படி பெரிய பிரச்சனையாகி குடும்பம் என்ன நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்த போகுதுன்னு தெரியல ஸோ இதையெல்லாம் பார்த்துட்ருக்க இந்த பாலியசோதாவுக்கு செம ஹாப்பின்னு சொல்லலாம் இது நம்ம நினைச்சோமோ அதுக்கு மேலேயே இருக்கு இந்த விஷயத்த உடனே அணுக்காதல சொல்லி நம்ம உடனே ட்ரீட் வைக்க வேண்டியதான்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பயங்கரமா கொண்டாட போகிறாங்க சோ இந்த கொண்டாட்டத்துக்கெல்லாம் நம்ம அர்ஜுன் சார் நம்ம ஜெஸ்ஸி ஒரு முடிவு கட்டி ஆகணும் இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டினா மட்டும்தான் வீட்டில் இருக்கிற பூஜாவும் ஓரளவுக்கு அடங்கி இருப்பாங்க சோ பூஜாவுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறதுக்கு நம்ம அர்ஜுன் சார் என்ன மாதிரியான பிளான் எல்லாம் பண்ண போறாரு அப்படிங்கறத அடுத்தடுத்த பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க